ஹாய் ஹலோ வணக்கம் Viewers வெல்கம் uh, to யூடியூவ் விசாரிச்சேன் நான் உங்கள் இவன் ஏ குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பு தாவரத்தோட என்ன வெரைட்டி போடலாம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ரீசன் இன்னொரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா கம்பு அப்படிங்கிறது வட தமிழகத்தில் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களிலும் கடலூர் மாவட்டங்களில் குள்ளஞ்சாவடி குறிஞ்சிப்பாடி ப்ளஸ் வந்து அந்த ட்ராக்கிலையும் டவுன் சவுத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்டங்களையும் திருநெல்வேலி மாவட்டங்களையும் விளாத்திக்குளம் கோவில்பட்டி அந்த டிராக்கிலையும் அதிகமாக வந்து கம்பு வந்து இப்போ போவாங்க ஸோ இப்போ வந்து அதுக்கான பட்டமும் கூட சித்திரை பட்டத்துக்கு சித்திராபுரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மலைகளில் மானாவரியாக உளுந்து உளுந்து விட்டு போடுறது அப்படிங்கிறதான் வந்து கம்போட வழக்கம் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில கம்புக்கான ஒரு சிறந்த ரகத்தை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ கம்பை பொறுத்தவரைக்கும் டாப் டூ த்ரீ அப்படிங்கிறது தான் வந்து ஹெவிய ரொம்ப பெருசாக வந்து வெரைட்டிஸ் கிடையாது ஸோ இப்போ ரீசெண்ட் நாட்களுக்குள்ள வந்து ஒரே நல்ல ஃபேமிலியான ரிசல்ட் கொடுத்துருக்கக்கூடிய யூஸ் அக்ரி சீட் அப்படிங்கிற நிறுவனத்தை சேர்ந்த கம்பு ரத்தத்தை இன்னைக்கு நம்ம ரிவ்யூ கொடுக்கப்படும் ஸோ இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கான சேனல் தான் வாங்க வீடியோவில் போகலாம் வீடியோவில் ஒவ்வொரு சேனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல காத்திருக்கோம் பச்ச துண்டு விவசாயம் இன் இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் பேக் டுவர் வெல்கம் டு யூடியூபார் சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா யூஎஸ் அகிரசி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை சார்ந்த ஒரு தயாரிப்பான யுஎஸ் டபுள் செவன் டபுள் ஒன் அப்படிங்கக்கூடிய கம்பு ரகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் கம்பு அப்படிங்கிறது பொருள் பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா மாணவரி பயிரா தட் மீன்ஸ் மலையிலையும் போடுவாங்க மாணவர்களையும் போடுவாங்க இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பிராட்காஸ்டிங் மத்த இல்லை நாற்று பிடிச்ச சில போகிற டைப் இருக்கு பிராட்காஸ்டிங் அதாவது அப்படியே தூவி விடுறது அப்படிங்கிறது வந்து ரெக்கமெண்டேஷன் ஸோ அதிகபட்சம் ஒரு ஏக்கராவுக்கு மூணு கிலோ அப்படிங்கிறது விதையளவு ஸோ இந்த ரகம் பர்டிகுலராக வந்து யுஎஸ் அகிரிசியில் யூஎஸ் ஃபீச்சர்ஸ் டபுள் செவன் டபுள் ஒன் அப்படிங்கிற ரகத்தை பார்த்தா நீங்கள் நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் ஸோ மற்ற ரகங்களுக்கும் இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா நான் கீழே இந்த வீடியோ முடிவில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் போட்டு இருப்பேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை ஐடியா இருக்கும் ஸோ கம்பு வந்து இருக்கிறது நீல மதிக்கும் இன்னொன்று கரெக்டான டைமுக்கு மெச்சூரிட்டி ஆகும் இன்னொன்று சீட் ஜெர்மேஷன் அப்படிங்கிறது பக்கா குவாலிட்டியான ஜெர்மேஷன் ஸோ நிறைய இடங்கள்ல இதில் ஜெர்மேஷன் அப்படிங்கிறது பிரச்சனை எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் தண்ணி கட்டி இல்லை உழவு ஓட்டி தண்ணி கட்டி விட்டுட்டிங்கன்னா முதல் அரும்புங்கிறது ஆறு டு ஏழு நாள் தான் ஒரு மொதல் ரெண்டு ஏழாக வர ஆரம்பிக்கும் எட்டு டு ஒம்பது நாள் தான் வந்து உங்களுக்கு ஜெர்மேஷனே மெஜாரிட்டி இருக்குது தெரியும் பதினஞ்சு நாட்களில் தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரட்டான ஜெர்மெஷன் எவ்வளோ முளைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கும் ஸோ பாஞ்சு நாளுக்கு மேலே தான் பார்த்திங்க அப்படின்னா கலைக்கொல்லி அப்படிங்கிறது போவாங்க ஒரு சில வந்து கலைக்கொல்லி போக மாட்டாங்க ஸோ கலைக்கொலி இதுக்கு கம்புக்குன்னு சில கலைக்கொல்லி இருக்கிறத பற்றி தான் உங்களை சொல்கிறேன் ஸோ இந்த டபுள் செவன் டபுள் ஒன் அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹை கிரைன் அண்டு ஃபவுடர் ஈல்டு ஸோ இதை வெட்டி முடிச்சதுக்கப்புறமா கரும்போட அந்த தீவனங்களை வந்து அந்த கரும்பு சோகையை வந்து நீங்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது மாட்டு தீவங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல இது சில அதில் பார்த்திங்கன்னா மாட்டு தீவிரம் யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த கரும்பு சக்க அப்படிங்கிறது சாரி இந்த கம்போட தோகை அப்படிங்கிறத இந்த பிளான்ட்டை வந்து தாராளமாக நீங்கள் வைக்கோக்கோ இல்லை வந்து மாட்டு தீவனங்களுக்கோ வந்து உபயோகப்படுத்தலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மென்ஸ் அக்ராஸ் என்னென்ன எந்த அட்வான்ஸ் கிளைமேட் இருந்தாலும் சரி கம்பல்சரிக்கு வந்து நல்ல தண்ணி இருந்தால் தான் நல்ல முளைப்புத்தன் வரும் ஆனாலும் பல்வேறு வகையான சூழ்நிலைகளுக்கு இது ஏற்றது அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா குட் எபிலிட்டி டு ஸ்டாண்டு எவ்வளோ மழை பெஞ்சாலும் வந்து பெருசாக லார்ஜிங் ஆகாது கம்பு கடைசி அறுவடை முடிவு வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படிங்கிறது இதோட யூஎஸ்பி இனிக்கு செல்லிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஹைலைட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாங் போல்ட் அண்டு காம்பேக்ட் இயற்கை அது இருக்கலே வந்து ரொம்ப பெருசான நீளமான கதிர்கள் உடையது கதிர்களோட ஃபோட்டோ கொடுத்துக்கே நீங்கள் பாருங்கள் இதுதான் வந்து இந்த அதோட யூஎஸ்பி அப்படி சொல்கிறோம் கிரீன் க்ரீன் ஃபாடர் கடைசி முடி அறுவடை முடியாதுமே வந்து பச்சையாகவே வந்து அந்த ஃபாடர்ஸ் சொந்தது அந்த கம்புவோட செடிகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது இன் எயிட்டி டு எயிட்டி டேஸ் அதிகபட்சம் எண்பது டு எண்பத்தஞ்சு நாட்களுக்குள்ளே அறுவடைக்கு வந்துடும் அதிகபட்சம் தொண்ணூறு நாட்களுக்குள்ளே நீங்கள் முழு அறுவடை முடிச்சிடலாம் தான் இந்த ரகத்தோட சிறப்பிரிவு அப்படின்னு சொல்கிறது ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ ஒரு பாக்கெட் அப்படிங்கிறது ஒன்றரை கிலோ அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஒரு ஏக்கருக்கு ரெண்டு பாக்கெட் அவசியம் போ சொல்கிறாங்க ஸோ நர்சரி சில போவாங்க நர்சரி மாதிரி இருந்தால் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ மட்டும் போட்டு நீங்கள் நர்சரி எடுத்து நடுறதுங்கிற ஹைலி எக்ஸ்பென்சிவ் மெத்தடு ஸோ ஜெர்மேன் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கக்கூடிய ஜெர்மேஷன் கம்மியாக இருக்கக்கூடிய இடங்களில் தான் வந்து நீங்கள் நர்சரி வந்து போனதுக்கு அவசியம் ஸோ இந்த மாதிரி நல்ல ஜெர்மஸ் உள்ளிட்ட சீர்கள் நல்ல குவாலிட்டியான சீடுகள்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் நர்சரி போக வேண்டிய அவசியம் இருக்காது ஹைலி வந்து இந்த கம்பளை என்ன பரிந்துரை பண்ணுறாங்கன்னா டேரக்டாக ப்ராட்காஸ்ட் பண்ணி விட தான் வந்து பண்ணுறாங்க ஒரு ஏக்கராவுக்கு அதிகபட்சம் மூணு கிலோ அப்படிங்கிறது விதை அளவு ரெண்டு பாக்கெட் போட்டால் போதுமானது ஸோ காஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ பாக்கெட்டோட காஸ்ட் அப்படிங்கிறது ஐநூற்றி எண்பது ரூபா அப்படிங்கிறது இருக்குது ஸோ நாட்டு முழுதும் ஒரு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாக்குள்ளே ரெண்டு ஒரு ஏக்கராவுக்கு தேவையான ரெண்டு பாக்கெட்டுமே நீங்கள் வாங்கி முடிச்சிடலாம் ஸோ இதுதான் வந்து இந்த கம்பு ஹப்பிடுவோட வந்து புதிய சீக்வன்ஸ் அதாவது இதுதான் வந்து அதோட ஹைலைட்ஸ் அப்படி சொல்லலாம் ஸோ கம்பை பற்றி ஒரு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா அதனால் இந்த உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கம்புக்கு கலைக்கொல்லி போக மாட்டாங்க ஸோ விருப்பப்படுறவங்க அதாவது குத்துறது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படலாம் சில இடங்களில் களை புத்த காடாக இருக்குது ரொம்ப காடாக இருக்குது அப்படின்னா பெருசாக கம்பு வளர்ச்சி பாதிக்கும் சில பெருசாக பராமரிப்பு கிடையாது அடிவரம் போட்டு ஓட்டு விட்டிங்க அப்படின்னா வந்து மேலே வத தெளிச்சுட்டா போதுமானது ஸோ கலைக்கொள்ளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த டைமில் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த பத்து டு பன்னெண்டாவது நாளில் முத களை குறைக்கும் இல்லையா டுவெல் டென் டு டுவெல் டேஸ் அந்த டைமில் பெண்டிங் ஒரு ஏக்கராக்கு அதிகபட்சம் அறநூறு மில்லி அப்படிங்கிறது பரந்துட சொல்கிறாங்க ஸோ அட்ரஸின் கூட சில இடங்கள் உபயோகப்படுத்துவாங்க ஆனால் பெண்டி மத்தில் அப்படிங்கிறது அதிக உத்தமம் அப்படிங்கிறாங்க ஸோ பெருசாக பயிரை எந்த வகையிலும் பாதிக்கிறேன் உள்ளே இறங்கினால நல்லா அதை வந்து மேலே நீங்கள் ஸ்ப்ரே தான் கொடுத்தாங்க நீங்கள் உரத்துக்குள்ளேயே கலந்து எதுவும் போட முடியாது ஸோ பெண்டி வந்து லிக்யூடை வாங்கி மேலே ஸ்ப்ரே கொடுத்தீங்க அப்படின்னா கம்பளை வந்து களி மேலாண்மை ஈஸியாக பண்ணிட முடியும் ஸோ இந்த ரகம் யூஎஸ் டபுள் செவன் டபுள் ஒன் ரகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா கிடைக்கலுமே கிடைக்கும் ஸோ நீங்கள் தலைமை வாங்கிக்கலாம் இல்லை அப்படிங்க பட்சத்தில் டபுள்யூ டபுள்யூ டாட் நம்ம வெப்சைட்லேயுமே ப்ளே ஸ்டோரில் பிளே ஸ்டோரில் நம்ம மொபைல் அப்ளிகேஷனுக்கு இருக்குது வெப்சைட்டில் ஃபீல்டு கிராஃப்ட் சீட் அப்படிங்கிற பேரில் இந்த விதை ஆர்டரில் இருக்கும் நீங்கள் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து எங்களோட பயணிக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கவன் பாஸ்ட் லிங்க் இருக்கு லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுது மூலமாக யூடியூப் சைடு விவசாயியாக நீங்கள் பயணிச்சிக்கலாம் உங்களுக்கு நடவு முதல் அறுவடைக்கு தேவையான எல்லா தகவல்களுமே எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச்